ஹாய், ஐ எம் ஆர்ஓசிகே ஒய் ராக்கி. புற வாழ்க்கையில் இருக்கிற இன்பங்களை எல்லாத்தையும் நுகர்ந்த மனுஷன், மண், பொண்ணு, பெண்ணு அப்படின்ற மூன்று பெரிய ஆசைகளால் திருப்தி உறாத மனுஷன் சாந்தி எங்கே அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான். அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது மனுஷனுக்குள்ளாரியே உறங்கி கிடக்கிற ஒரு எல்லையற்ற, விலைமதிக்க முடியாத ஒரு வளமையான ஆற்றலை கண்டுபிடிச்சான். மேதையோட வித்து அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மீண்டும் உயர்வடைய காத்திருக்கக்கூடிய ஒரு மகானை கண்டுபிடிச்சான். ஒரு மனுஷன் உண்மையான அவனுடைய இயல்பை கண்டுபிடிச்சி தனக்குரிய பரிபூரணமான வளர்ச்சியை அடைய அவனுக்கு துணை செய்யக்கூடிய சாதனம் தான் தியானம் அப்படின்றது. இன்றைய தேதிக்கு விஞ்ஞானம் அப்படின்றது அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைஞ்சாலும் ஒரு மனுஷனுடைய தேவை முழுவதையும் அது வந்து அதனால் பூர்த்தி செய்ய முடியறதில்லை. புற உலக வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு விஞ்ஞானிகள் எவ்வளவு உழைச்சி தங்களையே தியாகம் செஞ்சுருக்காங்களோ அதே அளவுக்கு, ஏன், அதை விட அதிகமாகவே அக உலக வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கு ஞானிகள் உழைச்சி தியாகம் செஞ்சுருக்காங்க. ஒரு மனிதனுடைய நிறைவு அப்படின்றது அவனுடைய மனநிலையை பொறுத்து தான் அமையுது. மனதோட பரிபக்குவது மூலமாக உலகத்தை பக்குவப்படுத்த முயற்சி பண்ணுது ஆன்மீகம் அப்படின்றது. ஆனால் விஞ்ஞானம் அப்படின்றது வெளி உலகத்திலிருந்து நம்மளுடைய சுகத்தை திருப்திப்பட செய்கிறது மூலமாக ஒருத்தனுடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புது. ஆனால் உள்நோக்க முடிய இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது இல்லையா, இதுதான் உண்மையான சுகம் வந்து அக உலகத்தில் தான் உற்பத்தியாக முடியும் அப்படின்னு நம்புது. ரெண்டும் தனித்தனி பாதையில் வந்து போனாலும் ரெண்டுமே மனுஷனை வந்து மேம்படுத்துறதுக்கு தான் அது பார்க்குது. ஒரு சூழ்நிலையால் மனசை ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் அவன் மனசை அடக்கி ஆள்றது மூலமாக அந்த சூழ்நிலையை அவன் தன்வசப்படுத்த முடியும். கணக்கற்ற குறைபாடு உடையவன் தான் மனுஷன் அப்படின்றவன். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியவன் தன்னுடைய குறைகளை அவன் களையணும் அப்படின்னா அவனுடைய மனசுக்கு பயிற்சி தரணும். நம்மளில் பெரும்பாலானவங்க வாழ்க்கை முழுசுமாக இந்த உடல் தான் நாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு வரோம். நமக்குள்ள மனமும் புத்தியும் இருக்குது அப்படின்றத நம்ம முழுசாக வந்து உணரலை. அப்படி உணர்ந்தவங்க நம்மளில் ஒரு சில பேர் மட்டும்தான். மனமும் புத்தியும் தூய்மையாக யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கக்கிட்ட அந்த உணர்வு சுடர்கள் அப்படின்றது ரொம்ப பிரகாசமாக வெளிப்படும். எவங்கிட்ட இந்த உணர்வு உச்சத்தை அடையுதோ அவன்தான் மகான், அவன்தான் தீர்க்கதரிசி அப்படின்றவன். மனமும் புத்தியும் தூய்மையாக இருக்கணும். அப்படி தூய்மையாக இருக்கும்போது அந்த உணர்வு சுடர்கள் உங்கள்கிட்ட இருந்து உச்சத்தை அடையணும். அப்போ நீங்கள் மகான் ஆயிர முடியும், தீர்க்கதரிசி ஆயிர முடியும். இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷன் எல்லாமே அவன் விரும்புகிறது ஆனந்தத்தையும் அமைதியும் தான். இந்த அமைதி உலக பொருளில் தான் கிடைக்கும் அப்படின்ற கற்பனையில் இன்றைக்கி மனுஷன் அப்படின்றவன் வாழ்ந்துட்டு வரான். உலக பொருளில் கிடைக்கிற இந்த அமைதி அப்படின்றது நிரந்தரமில்லை அப்படின்ற எண்ணம் அவனுக்கு எப்போ வந்து ஏற்படுதோ அப்போ அவனுடைய மனசு வந்து தானாகவே தளர்ச்சி அடைஞ்சிருது. புற உலகத்தில் இருக்கிற அந்த பொருட்களில் திருப்தி அடையாத மனுஷன் அக உலகத்தில் சாந்தியை தேட முயற்சி பண்ணுறான். சாந்தி அப்படின்றது ஒரு மனநிலை. அந்த சாந்தியை பற்றி விசாரணை செய்ய அந்த புறப்படுற மனுஷன் அப்படின்றவன் ஓரளவுக்காவது இந்த புற உலகத்திலேருந்து பிரிஞ்சு நிற்க தெரிஞ்சவனாக இருக்கணும். மனம் உள்நோக்கி வெவ்வேறு மனநிலைகளில் அங்கே நிகழக்கூடிய மாறுதல்களை கவனிக்கக்கூடியவனாக இருக்கணும். இந்திரியங்களை திருப்திப்படுத்துகிற பொருட்கள் மேலே மட்டுமே ஒரு கவனம் செலுத்தக்கூடிய, அதை மட்டுமே மதிக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு கவனம் எல்லாமே வெளியில் தான் போகும். அவனுக்குள்ளார குழப்பம் அப்படின்றது தீராது. மனுஷன் தேவையற்ற விருப்பங்களை துறக்கணும். நியாயமான ஆசைகள் இருக்கலாம், ஆனால் தேவையில்லாத விருப்பங்கள் வந்து இருக்கக்கூடாது. அதை நீக்கும்போது உங்களுடைய மனசு தானாகவே சாந்தி நிலைக்கு வந்துடும். ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஆசைகளை திறந்தால் செயல்பாடு நின்றுடும், உலகம் இயக்கம் நின்றுடும். நியாயமான ஆசைகள் ஒருபோதும் ஒரு மனுஷனுக்கு துன்பத்தை தரத்தில்லை. இறைவன் அப்படின்றவன் நியாயமான ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கிறான். ஆனால் அவன் பேராசைகளை வளர்த்துக்கக்கூடாது. நியாயமான ஆசைகள் இருந்தால் அந்த இறைவனே உங்களுக்கு வந்து நடத்தி வைப்பான், உங்களுக்கு கிடைக்க செய்வான். ஆனால் நீங்கள் பேராசையை வளர்த்துட்டிங்கன்னா அந்த இறைவன் வந்து ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், அது உங்களுக்கே பாதகமாக முடியும். ஸோ என்ன நாங்கள் சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனுக்கு அக ஆய்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அக ஆய்வை செஞ்சு அவனுடைய மனசை வந்து பல்வேறு பொருட்கள் மேலே பல்வேறு நிலையாக அவனுடைய மனக்கதிர்கள் பிரிஞ்சு போகிறத அவன் ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைச்சி உள்முகமாக திருப்பி அவன் சாந்தி நிலையை அடையணும். அப்படி சாந்தி நிலையை அடைஞ்சால் தான் அவன் வந்து அவன் யாருன்றதே அவனுக்கு தெரியும். அவனுடைய ஆன்மாவை உணர முடியும், அவன் இறைவனை போய் உணர முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ஒரு துணை செய்கிற சாதனம் தான் தியானம் அப்படின்றது.
இந்த தியானம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே புரிய வச்சிடும். நீங்கள் தியானத்தை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 20 நிமிஷம் நீங்கள் பண்ணால் கூட நீங்கள் அப்படியே தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வரும்போது நீங்கள் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஆத்ம விசாரணை நீங்கள் செய்யவே தேவையில்ல, தியானம் பண்ண நீங்கள் யார் அப்படின்றது உங்களுக்கு புலப்பட்டுரும். நீங்கள் உங்கள் அக வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பிடுவீங்க. உங்கள் அக வாழ்க்கை திரும்புறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்க. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. தியானம் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய அகத்தை வந்து ஆய்வு செய்யுங்க. உங்களுடைய அகம் வந்து எந்த செயல்பாடுகளில் அதிகமாக மூழ்கி இருக்குது, எதில் வந்து ஆர்வம் அதிகமாக கொண்டிருக்குது, அது வந்து நல்லதா கெட்டதா, அது மூலமாக உங்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்படுது, அந்த விளைவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா துன்பத்தை கொடுக்குதா அப்படின்றத தெளிவாக நீங்கள் ஆய்வு செய்யணும். இது வந்து வெறுமனே நம்ம சிந்தனை பண்ணுறது மூலமாக மட்டும் நீங்கள் வெறுமனே நீங்கள் சும்மா கையை வச்சுக்கின்னு அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் சிந்திச்சா மட்டும் இது கிடைக்காது. ஒரு பேப்பரில் நீங்கள் ஒரு பேனை பேப்பர் எடுத்து எழுதுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் இப்போ என்ன இருக்குது, எந்த எண்ணத்தில் நம்ம இருக்கிறோம், அதிகமாக ஒரு நாளைக்கு எந்த எண்ணத்தில் அதிகமாக உங்களுடைய மனசு போகுது, அது எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, பணத்தை நோக்கி போனாலும் சரி, சாப்பாட்டை நோக்கி போனாலும் சரி, அல்லது பெண்ணை நோக்கி போனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி போனாலும் சரி, எதை நோக்கி உங்களுடைய மனசு போகுது அப்படின்றத ஒரு பேப்பரில் நீங்கள் தெளிவாக எழுதணும். அப்படி போகும்போது அந்த செயல்பாடுகளை நீங்கள் பிரிச்சுக்கணும். இது நல்லதா இது கெட்டதா, அதனுடைய விளைவுகள் என்ன ஏற்படுது அப்படின்றத எழுதிக்கணும். அந்த விளைவுகள் அது நல்ல விளைவா கெட்ட விளைவா, அந்த விளைவுகள் உங்களுக்கு எது மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்துது, திருப்திப்படுத்துதா இல்லை மேலும் குழப்பத்துக்கு தள்ளுதா அப்படின்றத தெளிவாக பேப்பரில் நீங்கள் எழுதுங்க. வரி வரியாக கதை எழுதுகிற மாதிரி, கட்டுரை எழுதுகிற மாதிரி நீங்கள் எழுதுங்க. நாங்கள் பாருப்பா, என்னுடைய புத்தி வந்து எப்போவுமே காமத்து மேலே போகுது, அந்த காமத்து மேலே ஏன் போகுது அப்படின்னு பார்த்து அதுக்கு உண்டான காரணம், நான் வந்து மொபைலில் ஃபான் பார்க்குறேன், இல்லை டிவியில் வந்து செக்ஸியாக சில நடிகைகளோட பாடல் வருது அதை பார்க்குறேன், இல்லை வந்து ஏதாவது ஒரு புகைப்படங்கள் பார்க்குறேன், இல்லை நண்பர்கள்கிட்ட வந்து காமத்தை பற்றியான பேச்சுகள் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து வேறு இதர சூழ்நிலைகளில் காமத்தை புகுத்துற மாதிரியான காட்சிகள் எனக்கு அதிகமாக்கிது அப்படின்ற அந்த காரணங்களை எழுதுங்க. அந்த காரணத்தை எழுதும்போது நீங்கள் ஏன் காமத்தில் அதிகமாக ஈடுபாடு, உங்களுடைய எண்ணம் வந்து காமத்தில் அதிகமாக ஏன் ஈடுபடுது அப்படின்றது உங்களுக்கு பிடிபடும். அப்போ பிடிபட்டால் மட்டும்தானே அதை தவிர்க்கிறதுக்கான வழி நீங்கள் பார்க்க முடியும், அதை தவிர்க்கிறதுக்கான ஒரு செயல்பாடுகளை நீங்கள் வகுக்க முடியும். அப்படி இல்லாமல் யோசிக்காமல் இருந்தால் என்ன புரியோஜனம்? உங்கள் மனசு அப்படியே தான் போயிட்டே இருக்கணும். தடுத்து நிறுத்துங்க. நீங்கள் இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க இல்லையா, நீங்கள் போயிட்டே இருக்கிற உங்களுடைய மனசை தடுத்து நிறுத்துங்க. நிறுத்து, நில்லு. இப்போ ஏன் இதை நோக்கி போயினுக்கிற? ஏன் நீ திருட போகிற? திருடுறது மூலமாக என்ன கிடைக்கும்? திருடுறது மூலமாக பணம் கிடைச்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பழி கிடைக்கும் இல்லையா. அந்த பழியின் மூலமாக நீ திருடன பணமும் போயிடும், இன்னும் நீ வந்து அதிகமாக செலுத்தக்கூடிய சூழ்நிலை கூட வந்துடும். அதுக்கெல்லாம் எங்கே போவ? அது இல்லாமல் உங்க மானம் போகும், மரியாதை போகும், ஊரில் வந்து தலை காட்ட முடியாது. ஏன் அப்போ திருடணும்? இவ்வளோ இதுக்கு இதில் ஏன் திருடணும்? இப்போ பிறன்மனை நோக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. பிறன்மனை நோக்கிறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு பிறன்மனையால் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போவே அந்த அச்சம் அப்படின்றது உள்ளே குடிக்கொண்டுறோம். பேசுகிறதுக்கு அச்சம், சந்திக்கிறதுக்கு அச்சம், இல்லை வேறு ஏதாவது எந்த ஒரு செயல்பாடு நீங்கள் பிறன்மனை நோக்கிறதுல எந்த ஒரு செயல்பாடு செஞ்சாலும் அச்சத்தோடு தான் செய்யணும். அச்சம் அப்படின்றது உங்கள் மனசுக்குள்ளே குடியேறிட்டு போகவே போகாது. அப்போ இவ்வளோ அச்சத்தோட ஒரு செயலை செய்யணுமா? அந்த செயல் நல்லது தானா? நல்ல விளைவை ஏற்படுத்துமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். யோசித்து இது வேண்டாம், இது கெட்ட விளைவு ஏற்படுத்துது, இதனால் நமக்கு பேடான உணர்வு வருது, அந்த உணர்வை நம்மளால் ஜீரணிக்க முடியல, செரிக்க முடியல அப்படின்னு யோசித்து அதை தவிர்த்துடணும். இப்போ திருடுறது மூலமாக அதனால் ஏற்படக்கூடிய விளைவு வந்து உங்களுக்கு என்னத்தை ஏற்படுத்து அப்படின்னு யோசித்து அதை தவிர்த்துடணும். இது மாதிரி ஒவ்வொரு கெட்ட பழக்கத்தையும் நம்ம யோசித்து அதனுடைய விளைவுகளை யோசிக்கணும். நீங்கள் கெட்ட பழக்கத்தை மட்டும் யோசிக்கக்கூடாது, கெட்ட பழக்கத்து மூலமாக வரக்கூடிய சந்தோஷத்தை மட்டும் யோசிக்கக்கூடாது. இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு தீய பழக்கத்துக்கும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிற்றன்பு தான் காரணமாக இருக்குது. அந்த சிற்றின்பத்தை தாண்டி இருக்கக்கூடிய பேராபத்து வந்து இங்கே யாருக்கும் தெரியறதே இல்லை.
ஒவ்வொரு தீய பழக்கத்துக்கும் நீங்கள் எந்த தீய பழக்கத்தை எடுத்து பாருங்கள், அந்த தீய பழக்கத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிற்றின்பம் கிடைக்கிது இல்லையா, அந்த சிற்றின்பம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியுது. அந்த சிற்றின்பத்துக்காகவே போய் 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 அந்த தவறு செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய ஆப்பு, நம்ம பாஷையில் சொல்லணுன்னா பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும் அந்த அந்த தீய பழக்கத்தின் மூலமாக. அது வந்து யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை தான் நோக்கணும். ஒவ்வொரு செயல்பாடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளைவுகள் பார்க்கணும். அந்த விளைவுகள் மூலமாக நமக்கு என்ன உணர்வு ஏற்படுது, நமக்கு என்ன கிடைக்கும், லாபம் கிடைக்குமா நட்டம் கிடைக்குமா. அப்படி முதல்ல லாபம் கிடைச்சாலும் பின்னாடி என்ன கிடைக்கும், பின்னாடி நட்டம் கிடைக்குமா இல்லை பெரிய நட்டாகுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு ஒவ்வொரு தீய பழக்கங்களையும் நம்ம கிட்டேருந்து நம்ம மனசுலேருந்து வெளியேற்றணும். இதுதான் அக ஆராய்ச்சி அப்படின்றது. நீங்கள் அக ஆய்வு பண்ணாமல் தியானம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. உங்கள்கிட்ட அத்தனை தீய பழக்கங்களையும் நீங்கள் வச்சுட்டு ஒரு தியானம் பண்ணால் எனக்கு தியானத்தினோட பலனெல்லாம் கிடச்சிடணும் அப்படின்னா அது கிடைக்குமா, கிடைக்காது. ஸோ அதனால் அக ஆய்வு அப்படின்றது முக்கியம். நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துங்க, ஒரு பேனை எடுத்துங்க. உங்களுடைய மனசில் என்னென்ன எண்ணங்கள் வந்து ஏற்படுது, எண்ணங்கள் ஏற்பட சாதாரணமான எண்ணங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் எந்த எண்ணங்கள் உங்களை ஆட்சி செய்யுது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். எந்த எண்ணம் உங்களை ஆட்சி பண்ணுது, எந்த எண்ணங்கள் உங்களை ஆட்டி படைக்குது, அந்த எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நான் பேசக்குள்ளே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும். ஏதாவது ஒரு எண்ணம் வந்து உங்களை ஆட்டி படைக்கும், அது ஒரு கெட்ட எண்ணமாக இருக்கட்டும் நல்ல எண்ணமாக இருக்கட்டும். அது ஏன் வருது, ஏன் வந்து அந்த எண்ணத்துக்கு நம்ம அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். அப்படி யோசித்து பார்க்கும்போது உண்மையாகவே அது ஒர்த்தான எண்ணமா இல்லை சும்மாவே நம்ம வெறுமனே அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோமா அப்படின்றது உங்களுக்கு புலப்படும். அப்படி புலப்படும் போது அது வந்து நீக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் வகுத்து அதை வந்து நீக்கிட்டால் உங்களுடைய மனசில் அந்த ஒரு தீய எண்ணம்ன்றது போயிடும். ஸோ அக ஆய்வு பண்ணுங்கள். அக ஆய்வு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து வெறுமனே நீங்கள் யோசித்து உங்களுடைய மைண்ட்லேயே நீங்கள் அதை பண்ணாமல் ஒரு தனியாக ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் வெளிப்படையை நீங்கள் எழுதும்போது அது வெளியே வந்துட்டு அது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த பிரச்சனையை விட்டு நம்ம யோசிக்கும் போது, பிரச்சனையிலே இருந்து யோசிக்கிறதுக்கும் பிரச்சனையை விட்டு தள்ளி நின்று யோசிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையா, அந்த மாதிரி வித்தியாசம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் மூளைக்குள்ளேயே அதை யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தனியாக ஒரு பேப்பரில் எழுதிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து யோசிக்கிற ஒரு பாணிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த முடிவுகள் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சரி, அக ஆய்வு பண்ணுங்கள். உங்களுடைய மனசை வந்து பூரணமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு புலப்படும், உங்களுடைய ஆன்மா புலப்படும், இறைவன் அப்படின்றவர் புலப்படுவார். இதுக்கு முக்கியமான ஒரு சாதனம் தியானம் அப்படின்றது. அக ஆய்வு பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள்லாம் நீங்கள் கழித்து தள்ளிட்டு தியானத்தை வந்து மேற்கொள்கிறீங்க, இடைவிடாமல் பயிற்சி பண்ணுறீங்க, ஒரு வைராக்கியத்தை வைக்கிறீங்க, இறைநிலையை அடைகிறீங்க. இதுதான் நம்ம கேட்குறது. ஸோ அக ஆராய்ச்சி அப்படின்றது முக்கியம். நான் அக ஆராய்ச்சி பற்றி தான் இதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும். அக ஆய்வு பண்ணுங்கள். உங்கள் கிட்ட இருக்கிற தீய பழக்கங்கள்லாம் தொடச்சி எறிங்க, இறைநிலையை அடையுங்க. நன்றி.